ஹலோ கைஸ், பேங்க்கில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வீக்கில் உங்களுக்கு மொத்தம் 5 நாள் லீவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட விடுமுறைப்படி செப்டம்பர் மந்தில் மட்டும் மொத்தம் 12 நாள் லீவ் வரதா சொல்லியிருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் வீக் மட்டும் கண்டினியூஸாக 5 டேஸ் லீவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே சேஞ்ச் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோவிட்னால பேங்க் சர்வீஸ் எல்லாமே ஸ்டாப் ஆச்சு, லாக்டவுன் போட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே ஆன்லைனுக்கும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ படிப்படியாக கோவிட் ஸ்ப்ரெட் ஸ்டாப் ஆகிட்டு வருது, கம்மியாயிட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால அகெயின் பேங்க்ஸ் எல்லாத்தையும் படிப்படியாக ஓப்பன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் மாதம் மட்டும் மொத்தம் 12 நாள் லீவ் வந்து ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் வீக் மட்டும் சனி ஞாயிறு பொது விடுமுறை, மற்ற 3 நாளும் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி மொத்தம் 5 நாள் லீவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி அசாம் கவுஹாத்தியில் முக்கியமாக செலிப்ரேட் பண்ணுற ஸ்ரீமந்த சங்கர தேவரின் திதி விழா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விழாக்காக பேங்க் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 8 அசாம் கவுஹாத்தியில் முக்கியமாக செலிப்ரேட் பண்ணுற ஸ்ரீமந்த சங்கர தேவரின் திதி விழா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விழாக்காக செப்டம்பர் 8 பேங்க்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாடு முழுவதுமே செலிப்ரேட் பண்ணுற தீஜ் ஹரிதாலிகாவின் அப்படின்ற ரீசனுக்காக செப்டம்பர் 9ஆம் தேதி பேங்க்கில் லீவ் விட்டுருக்காங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, இதுக்காக அகமதாபாத், பெலாப்பூர், பெங்களூர், அதுக்கப்புறம் புவனேஸ்வர், சென்னை, ஹைதராபாத், மும்பை, நாக்பூர் அப்படின்னு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பேங்க் லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக செப்டம்பர் மாதம் மட்டும் மொத்தம் 12 நாள் லீவ் இருக்குது. இதில் நெக்ஸ்ட் வீக் மட்டும் 5 டேஸ் லீவ் பேங்க்குக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள்.